ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து லஞ்சும் பார்க்க போகிறோம். ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் ரெடி பண்ணுறோம். எல்லாம் சுத்தமான முறையில் ஹோம்மேட் மசாலாஸ் தான். எல்லாமே 25 வகையான மசாலா பொடியெல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், இல்லைனா வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதிலையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் சாண்ட்விச் வச்சுட்டு கூடவே வந்து பொடி இட்லி செஞ்சேன். அதை பார்த்துட்டு வாங்க, மதியம் லஞ்சுக்கு பார்க்கலாம். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரௌன் ப்ரெட்டில் சாண்ட்விச் செய்ய போகிறேன். பாதி கேரட், எனக்கு பிருந்தாவுக்கு அவங்க அப்பாவுக்கு மூணு பேருக்கு மட்டும்தான், அதனால் பாதி கேரட் எடுத்துருக்கிறேன். ஒரு பாதி வெள்ளரிக்காய், இதே போட இதெல்லாம் இது சேர்த்தாவே வந்து நிறையா வந்துடும். பாதி வெங்காயம், இது கூடவே வேக வச்ச ஸ்வீட்கார்ன், இதெல்லாம் சேர்த்துட்டு மயனேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் இஷ்டம், உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான் அது. இது கூடவே செஷ்வான் சட்னி எடுத்துக்கிறேன். செஷ்வான் சட்னி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம், காரத்துக்கு இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா காயும் நம்ம சேர்த்து நம்ம செய்கிறோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச் இது. இப்போ நம்ம ப்ரௌன் ப்ரெட்டில் வச்சுக்கலாம். நான் வந்து ப்ரௌன் ப்ரெட்டில் செய்கிறேன், நீங்கள் வந்து நார்மல் ப்ரெட்டில் கூட செய்யலாம். இதெல்லாம் நம்ம அப்படியே பிரெட் ஸ்லைஸில் வச்சுக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை வெயிட் லாஸில் இருக்கவங்க வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இதை வந்து மேல் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சாண்ட்விச் மேக்கரில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறேன், இல்லைன்னா நம்ம வந்து நார்மல் கிரில் பேனில் கூட வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து சாண்ட்விச் மேக்கர் எடுத்துக்கிறேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கீழே நெய் தடவிக்கிறேன். மேலே வந்து நெய் தடவிட்டேன், அப்படியே இங்கே வந்து வச்சிடலாம், அப்படியே மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே மூடிடலாம், அவ்வளோதான். இப்போது நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி. பிரெட்டு கூடவே இப்போ வந்து பொடி இட்லி செய்ய போகிறேன். நேற்று நைட்டு செஞ்ச 4 இட்லி மிச்சம் இருக்குது, அதை வச்சு பொடி இட்லி செய்ய போகிறேன். பிரெட் சாண்ட்விச்சும் பொடி இட்லியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். கூடவே 1 ஸ்பூன் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெய் உருகட்டும். இப்போ கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு உளுந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது வாயில் கிடைக்கும், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயம், இட்லி பொடியில் பெருங்காயம் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இட்லியை சேர்த்துக்கலாம். இட்லி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லியும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த நெய்யும் எண்ணெயிலையும் வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க, லேசாக வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் ஊறணும் இட்லியில். இப்போ நம்ம முதலாள் இட்லி வச்சு நம்ம செய்கிறோம், அதனால் வந்து இந்த மாதிரி வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் ஊறி சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதில் நம்ம இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இது ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் வாங்கினா இட்லி பொடி. ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா இட்லி பொடி இருக்குது. இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி, கொள்ளி இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து வீடியோலையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் தான் கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இறக்கிக்கலாம், இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். இப்போ நமக்கு பொடி இட்லி ரெடி. இப்போ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நேற்று வச்ச இட்லியில் செஞ்ச பொடி இட்லி கூடவே வந்து வெஜிடபிள் சாண்ட்விச். சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னது சொல்லு, என்னது? ஆ,
ஆமா சரி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணிடு. சிட்டுக்கு இப்படி உட்கார வச்சு ஊட்டி விடணுமா? நல்லா இறுக்கி பிடிச்சி பாருங்க, அந்த சைடு தலையை தலை திருப்பிப்பான். கால்களை போட்டு அமைக்கிட்டு தான் சின்ன குழந்தைக்கு ஊட்டின மாதிரி ஊட்டணும், இல்லைன்னா நைட்டு சாப்பிட மாட்டான். இந்த வாழைப்பழத்தை எடுத்தாவே வெடு ஓட்டம். ராயல் கிரைனும் சாப்பிடுறது இல்ல, வாழைப்பழமா சாப்பிடணும்ல. ஆனால் பழம் வாங்கிட்டு வந்துட்டா மட்டும் சுற்றி சுற்றி வருவான். இப்போ பிருந்தா வாழைப்பழத்தை எடுத்த உடனே ஓடுறான், தலை தெரிக்க ஓடுறான். என்ன வேணும் உனக்கு? அவ்வளோதான் காளி, இன்னும் வேணுமா? பாரு அங்கே பார்க்கறத பாரு, அங்கே தான் இருக்குதான். இழுத்து வருவா? இல்லை சாப்பிட மாட்டாமா? வேணும்னா அவனை கேட்பா. கேப்பா சரி போதும் இறங்கு. இப்போ மதியம் லஞ்சுக்கு வெஜிடபிள் தேங்காய்பால் புலாவ் வச்சுட்டு கூடவே வந்து மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போ நம்ம தேங்காய்பால் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் குக்கரில் செய்யலை, பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். 1 ஸ்பூன் நெய் உருகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கல்பாசி, இது கூடவே முந்திரி பருப்பு. இப்போ இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் போட்டுட்டு நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன், அந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ புலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அதனால் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பாய் விட்டு பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன். அது சேர்த்து செஞ்சோன்னா புலாவ் சூப்பராக இருக்கும். இது ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங்கில் வாங்கினேன் பாய் விட்டு பிரியாணி மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, புலாவ், அப்புறம் வந்து டொமேட்டோ பிரியாணி, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அண்ணன் வந்து ஒவ்வொருத்தரையும் அரைக்கும் போது சாம்பிள் கொடுத்துட்டே கொடுத்து அனுப்புவாங்க. அதே பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் லிங்க்கும் வந்து வீடியோலையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இது கூட வந்து இவ்வளவோன்னு சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் பாய் வீட்டு பிரியாணி மசாலா. வாசம் ஜம்முன்னு இருக்கும். நம்ம நார்மல் கரம் மசாலாலாம் எதுவுமே போட தேவையில்லை, இது மட்டும் போதும். இப்போ நம்ம இதில் போட்டோடனே பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசம். இப்போ இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 உருளைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி, அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கேரட், பீன்ஸு எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும் பத்தாது, மிளகாத்தூள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தோம்னா நமக்கு வந்து புலாவ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து தேங்காய்பால் புலாவ் பார்த்திங்கன்னா அதனால் ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் வந்து இல்லை மிளகாத்தூள் வேணும்னா, இல்லை உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கலர் வந்து ரெட்டிஷாக வரும். இப்போ இது இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். மூடி வச்சுக்கிறேன், 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து அரிசியை கழுவிட்டு வந்துடலாம்.
இப்போ காயை வதக்கியாச்சு. ரொம்பலாம் வதங்க வேணாம், சும்மா ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதும். அரிசியை சேர்த்துக்கலாம். ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை மட்டும் கழுவிக்கோங்க, ரொம்ப கழுவக்கூடாது. இப்போ அந்த எண்ணெயிலே வந்து லேசாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூட தேங்காய்ப்பால் சேர்த்துக்கலாம். ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தேங்காய்ப்பால் சேர்த்துக்கிறேன். நான் ஃபுல்லாக தேங்காய்ப்பாலே தான் வேக வைக்க போகிறேன். அப்படி உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கிளாஸ் தேங்காய்ப்பால் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி கிண்டி விட்டுட்டு லேசாக கொதிச்சு வரும்போது மூடி வச்சிடலாம். நான் பாத்திரத்தில் தான் செய்கிறேன். அப்படி உங்களுக்கு வேணாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குக்கரில் செய்யும்போது ஒரு விசில் சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மூடி வைக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் இருக்கட்டும், அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஐயோ, கொதிச்சு வரட்டும், அப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம், கரெக்டாக இருக்கும். தக்காளிக்கு தட்டு ஒரு ஓரமாக இருந்துச்சா, அதனால் இதுக்கே வரலை. இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஒரு தக்காளி மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுடுறேன், அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். கரெக்டாக வெந்திருக்குது பார்த்திங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது கூட இது மேலாப்பிலே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்படி மூடி வச்சுக்கலாம். சரியாக இருக்குது, ஆஃப் பண்ணிக்கிறேன், ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு நம்ம மேலாப்பில் கொஞ்சமாக மல்லியலை தூவிக்கலாம். சாதம் பாருங்கள் நல்லா பொல பொலான்னு இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக வெந்திருக்குது. அவ்வளோதான், ஒன்றுக்கு ஒன்றரை. கூட கொஞ்சம் தண்ணி வந்து கூட கொஞ்சம் தண்ணி வேணாலும் சூடு பண்ணி வச்சுக்கோங்க, பத்தலைன்னா நீங்கள் ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு வெஜிடபிள் தேங்காய் பால் புலாவ் ரெடி. மட்டனில் கார சாரமாக ஒரு மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். சுக்கா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அது இந்த மட்டன் சுக்கா பொடி போட்டு செய்யும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அதான் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சீரகம், ரெண்டு வத்தல் அதையும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் வதக்கிக்கோங்க, ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் விசில் தான் வைக்க போகிறோம். வதங்கட்டும் வெங்காயம், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே சுக்காவுக்கு தேவையான உப்பு, தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது நம்ம ஊர் ஷாப்பிங்கில் வாங்கின கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் தான் பெரிய ஸ்பூனு, நான் வந்து டீஸ்பூன் அளவுக்கு தான் சொல்கிறேன். அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும், சூப்பராக இருக்கும் வாசம். இது அப்படியே வதக்கிக்கலாம். சுக்கா மசாலாவை வந்து இப்போ சேர்க்க வேண்டாம், லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அதாவது குக்கர் விசில் விட்டு வெந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த சுக்கா பொடியோட வாசம் அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து இப்போ இது கூட கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு முக்கால் கிளாஸ், ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். ரெண்டு விசில் ஹையில் வச்சுட்டு மூணு விசில் சிம்மில் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணி அப்படி சுண்டி வரட்டும். தண்ணி சுண்டி வர நேரம் நம்ம பொடி சேர்க்கலாம், இப்போ சேர்க்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டுக்கு வந்து சிக்கன், ஒரே ஒரு சிக்கன் வெந்துட்டுருக்கு, சிக்கன் பீஸ். ஆஃப் பண்ணிக்கலாம் இருந்தாமா? ஆமாம். இங்கே வந்து சாதம் ரெடி ஆயாச்சு. வெஜிடபிள் ரைஸ், வெஜிடபிள் புலாவ், சிக்கன் பிரியாணி இல்லையா? சிக்கன்லாம் இல்லை. ஓகே, சிக்கன் சொல்லி கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்.
நீ போயிட்டு வா, இந்த வெயிலில் போய் நீ பிரியாணி சாப்பிட்டு வர போறியா? போயிட்டு வா, நல்லா போய் ஜம்முன்னு சாப்பிட்றோம். நாங்கள் இங்கே வச்சு புலாவையும் இதையும் வச்சு சாப்பிட்றோம். இப்போ தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து இது கூட இப்போ சுக்கா பொடி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கிரேவி ஆட்டம் தான் வைக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம சாதத்து கூட போட்டு பிரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ இது கூட மட்டன் சுக்கா பொடி சேர்த்துக்கிறேன். இது ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் வாங்கின சுக்கா பொடி, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மட்டன் சுக்காவுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, கத்திரிக்காய் ரோஸ்ட் இதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கு கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ஒரு ஷாப்பிங்கோட வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் மட்டன் சுக்கா பொடி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது நம்ம வத்தல் பொடியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம், இது மட்டுமே போது நமக்கு. ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து அருப்புக்கோட்டை சைடெலாம் பார்த்தீங்கன்னா, மதுரை சைடு அருப்புக்கோட்டை சைடெலாம் விருந்துக்கு வந்து மட்டன் சுக்கா செய்வாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து அங்கே கல்யாண விருந்துலலாம் சாப்பிட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மட்டன் சுக்கா எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும். இது வாங்கி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. போட்டாச்சு, இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இது பொடி வாங்கி நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க, வாசம் போகாது, அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கல்யாண வீட்டு விசேஷத்தில் கெடா விருந்தெல்லாம் வைக்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து மட்டன் சுக்கா செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அந்த டேஸ்டெல்லாம் சாப்பிட்றதுக்கே முடியலை. அப்படியே இருக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எப்படி இருக்குது பிருந்தம்மா? சூப்பராக இருக்கா? இதில் வந்து மேலாப்பில் அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வாசத்தோடு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்டு ஒரு தடவை கிளறி விட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மட்டன் வந்து ரொம்ப விசில் வச்சிடாதீங்க, கூல் கூலாக போயிடும், அப்படியே பிஞ்சி கூல் கூலாக போயிடும். அதனால் வந்து 2-3 விசில் சிம்மு, அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன், சிம்மில் வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மட்டன் சுக்கா ரெடி. இப்போ மதியம் நமக்கு ஒரு நல்ல லஞ்ச் ரெடி, வெஜிடபிள் தேங்காய்பால் புலாவ் கூடவே மட்டன் சுக்கா. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. என்ன வேணும்? டேய் டேய், என்ன வேணும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தலானி எடுத்து சுத்திக்கிட்டு இருக்க. மணி சண்டே பார்த்தீங்களா, 3:00 ஜூஸ் டீ வரிசையை குடிச்சு சாப்பிட்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. சிட்டு சிட்டு என்ன படம் பார்க்க போறேன்னு சொன்னீங்க? ஓ மை டாக், ஓ மை டாக். தேவம்மா வா, மாம்பழம் வந்துருச்சு. ஆனா பாருங்க, ஒரு இனிப்பே இல்ல பழம். எனக்கு பிளேட்ல வைக்காதீங்க, நான் சாப்பிட்டு எடுத்துக்கிறேன். மாம்பழம் தான் டேஸ்ட் இல்ல, இது சூப்பர் டேஸ்டா இருக்கு. சுக்கா டேஸ்டா இருக்குதே. கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து எங்க ஊர் பக்கம் இருக்க சுக்கா வந்து டேஸ்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. மதுரை அருப்புக்கோட்டை அந்த பக்கம் உள்ள சுக்கா டேஸ்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, சூப்பரா இருக்கும். ஏமா வா. சரிமா சரிமா, ஓகே, இந்த எடுத்துக்கோ.
இந்த விளாக் இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.